Tak, 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 tak
பெருமக்களே, ஒரு உன்னதமான கச்சேரியை வழங்கிய ஐயப்பன் நிரஞ்சனா குழுவினருக்கு சபாவின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாகவே இந்த பூலோகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் வந்து சுகம் சுகம்னு தேடின்னு போகிறான். இந்த சுகம் இந்த சுகம் விட்டால் அடுத்த சுகம், இது போகாது, மேல் சுகம் மேல் சுகம்னு போயின்னு இருக்க நித்திய சுகம் எதுன்றது தெரியல. நித்திய சுகம்ன்றது வந்து ஆனந்தம். அந்த ஆனந்தம் வந்து பரமாகாசத்தில் இருக்க பரமபதம் தான். அந்த பரமபதத்தில் போய் ஆனந்தத்தை என்றைக்கு நம்ம அடைவோம்னு தெரியாது. பூலோகத்தில் அந்த மாதிரி ஆனந்தம் கிடைக்குமா அப்படின்னா இந்த மாதிரி கச்சேரியில் தான். இந்த கச்சேரியினோட ஸ்பெஷாலிட்டி என்னை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னாக்கா, ஒரு பழமொழி இது இது ஸ்லோகம் மாதிரி ஒன்று சொல்ல, எத்திர எத்திர ரகுநாம சங்கீர்த்தனம் தத்திர தத்திர ஆஞ்சநேய தரிசனம் அப்படின்ற ஒரு இது இருக்குது. எங்கெல்லாம் ராமநாம ஜபிக்கிறதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் இருப்பார்னு. அந்த ஆஞ்சநேயரோட பேரை சொன்னாலே ராமராமான்றது ஈக்குவலன்ற அப்படி ஒரு பல்லவி, அற்புதமான பல்லவி, சண்முகப்பிரியாவா தெரில, அற்புதமாக பாடினேன். தேசிகனம் இது வந்து தேசிகன் திரையரங்கம்னு இருக்குது. அது எதுக்கு நான் ஸ்பெஷலாக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஜிஎஸ் மணியர் வந்தார். 4-6 வருஷம் கூட இருக்கலாம். அவர் வந்து சொன்னார், நாஸ்டல்ஜிக் ஃபீலிங்னு சொல்லிட்டு பழைய கால நினைவுகள்னு சொல்லிட்டு, தேசிகன் வந்து எப்படி நளினகாந்தி ராகத்தை கையாண்டார்னு. நளினகாந்தி ராக ஆலாபனையை வந்து கிட்டத்தட்ட 1 ஹவர் பண்ணுவார் தேசிகன். போட்ட சங்கீதம் திரும்பி வராது. அந்த நளினகாந்தி சங்கீதம் எங்கே கேட்டாலும், இப்போ ராமநாமத்தை கேட்டால் ஆஞ்சநேயர் எப்படி வராரோ அந்த மாதிரி நளினகாந்தி ராகத்தை கேட்டால் தேசிகன் நிச்சயமாக ஆஜராவார். அந்த வகையில் இன்றைக்கி எங்கேயாவது மூலையில் கேட்டுருக்கலாம். அற்புதமான ஒரு இது. வயலின் மிஸ்டர் மேலக்காவரி தியாகராஜன் அனுசரணையாக சீசன்ட் வித்வான் எப்படி இது பண்ணமோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்தார். இதில் மெயின் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தனியாக வர்றதுல வந்து ஒரு மெயின் கச்சேரி மாதிரி அமைஞ்சது நம்ம சவால். இது தான்
அற்புதமான ஒரு இது. அவங்க போட்ட ஒவ்வொரு சொல்லும் இதில் வந்தது அப்படின்னு சொல்லி ஹரீஷ் சொன்னான். அவன் கண்ணில் தண்ணி வந்துடுத்து அவனுக்கு இந்த மாதிரி வாசிப்பை கேட்டுட்டு. ஒரு உன்னதமான சங்கீதத்தை வந்து நமக்கு வழங்கி இவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்களை கௌரவிப்பதற்கு ஏவியா தம்பதிகளை மேடை கேட்கிறேன். கௌரவமாக